பிரைஸ்லார்ட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். வாழ்வை வளமாக்கும் செய்திகள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஆராதிக்கலாம். நீங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் என்னோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர், எங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும். தேங்க் யூ லார்ட். ஆமென். விசுவாசத்தோடு உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே சொல்லுவோம், கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் இருக்க நங்கூரமாக இருப்பவரே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் காத்ததும் உங்க கிருபையே. சூழ்நிலையெல்லாம் மாறின போதும் காத்ததும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. பாடுவீங்களா? உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே இதுவரை. உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. பரலோக பிதா, இம்மட்டும் தாங்கின கிருபை இனியும் நடத்துவதா? நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் சூழ்நிலை மாறும். இந்த வார்த்தைக்குள்ளாய் இன்றைக்கு உம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவும். ஆமே. ப்ரைஸ் லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலை 7:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். ஜபத்தை குறித்து நான் தொடர்ந்து அப்படியே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிறேன். இன்றைக்கும் ஜபத்தை குறித்து இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். 143 சங்கீதம் 8 வசனம் இப்படியாய் சொல்கிறது. Psalm 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கண்களை முடிச்சு வைப்போம். பரலோக பிதாவே, இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். நான் கடந்த வாரத்தில் கூட அதிகாலையில் நம்ம எழுந்து ஜெபித்தால் என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் பேசினேன். இன்றைக்கும் அதிகாலையில் ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி, 16th President of America, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர், அப்ரஹாம் லிங்கன். ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் சொல்லுவார், நான் முழங்காலிலே நின்றுதான் பிறகு குதிங்காலிலே நிற்பேன். முழங்காலிலே நிற்கிற மனுஷன் இடறமாட்டான், குதிங்காலிலே நிற்கிற மனுஷன் இடறி விழுந்து விடுவான். அப்போ அவர் ஒரு நாள் அவர் அறையில் யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டதான். அவரை சந்திக்க உயர் அதிகாரிகள் அவரோடு கூட ஆலோசனை பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்துட்டாங்க. வந்து அவர் அறை கிட்ட போனால் அவர் உள்ளே யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம்.
அப்போ ரொம்ப நேரம் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வெளியே வந்தார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஆப்ரகாம் லிங்கன் ஐயா அவர்களே, நாங்கள் காலையில் 5 மணிக்குன்னா வந்துட்டோம், ஆனால் நீங்கள் 5 மணிலேருந்தே யார் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு உட்காந்துட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான். அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சான், அதிர்ச்சியாக. என்னடா ஒரு மனுஷனோடு கூட இன்னொரு மனுஷன் எப்படி பேசுவாரோ அதுபோல் பேசுகிற ஒரு சத்தம் தானே நமக்கு கேட்டது. ஆனால் இவர் சொல்கிறார், ஆண்டவரோடு கூட பேசினேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆமாம், நான் சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், காட்டில் போய் விறகை வெட்டிக்கிட்டு வந்து அந்த விறகை விற்று அதில் நாங்கள் பிழைத்து ஜீவனம் பண்ணோம். எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க, எங்கள் பாட்டி எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை கொடுத்தாங்க. அதிகாலையில் எழுந்த உடனே நீ அதை முதல் வாசித்து ஜெபித்து விட்டு தான் உன் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை என் அன்றாட பழக்கம் அதிகாலையில் எழுந்து நான் ஆண்டவரோடு கூட பேசுவேன், ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், தேவனனோடு கூட பேசுவார், அதன் பிறகு தான் மற்ற காரியங்களை செய்வேன். இன்றைக்கு நான் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னுடைய ஜெபம், என்னுடைய முழங்கால்கள் தான். அவர் தான் சொன்னார், பாருங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு நாளின் முதல் பகுதியை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆரம்பித்து பாருங்கள், அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னொரு ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அனுபவத்தை சொன்னார், இந்த அதிகாலையில் ஜெபோனா என்னென்னா காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறதாம், உங்களுக்கு வருகிற பாடுகளை விர தினந்தோறும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற கிருபை இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் ஒரு உதாரணம் சொன்னார், சில மரங்களிலே சில கனிகள் இருக்குமாம், அதை நாம் எட்டி பறித்து சாப்பிட ட்ரை பண்ணுவோமா, எவ்வளோ தான் அதை அடித்து எட்டி பறிக்க சாப்பிட ட்ரை பண்ணாலும் அது நம்ம கைக்கு எட்டாத கனியாய் போய்விடுமாம். ஆனால் அந்த தோட்டத்தில் அப்படியே விட்டுட்டு அதிகாலையில் முதல் ஆளாக யார் அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாங்களோ சில கனிகள் எல்லாம் தானாக அதிகாலையில் வீசுகிற அந்த காற்றிலே, இரவிலே வீசின அந்த காற்றிலே அந்த பழங்கள், கனிந்த பழங்கள் கீழே விழுந்திருக்குமா. யார் அதிகாலையில் ஃபஸ்ட்டு முதலாவது அந்த தோட்டத்துக்கு போகிறாங்களோ அந்த கனிகளை எந்த ஒரு அசௌகரியம் இல்லாமல் எந்த வித முயற்சி இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாமா. ஆமாங்க, கிருபை கூட அப்படி தான். அதை காலையில் நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம், ஒரு புன்சிரிப்போடு உங்கள் நாளை ஆரம்பிக்கலாம். தேவ கிருபை தேவ பாதத்திலே ஆரம்பிக்கிற நாள், அந்த நாள் முழுவதும் அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அதுதான் தாவீது சொல்கிறார். சங்கீதம் 143:8 மறுபடியும் வாசிக்கலாம். அதிகாலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அப்போ அதிகாலையில் போய் நீங்கள் ஆண்டவரே உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த நாள் முழுவதும் எந்த பதற்றமும் இருக்காது, எந்த பயம் இருக்காது, எந்த டென்ஷன் இருக்காது, எந்த வரினஸ் இருக்காது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அதிகாலையில் போய் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா மிக நேர்த்தியாக மிக அழகாக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் நீங்கள் யார் முகத்தில் முடிக்கிறீங்க? செய்தித்தாள்லையா, டிவிலையா, ஃபேஸ்புக்கா? நான் சொல்லுவேன் ஃபேஸ் இஸ் புக், அவருடைய புக்கை முதல் ஃபேஸ் பண்ணுங்கள். ட்விட்டரா, இன்ஸ்டாகிராமா, எதை ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம? அதிகாலையில் எழுந்து அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம மைண்டு குழம்பிடும், கெட்டு போயிடும். ஆனால் அதிகாலையில் எழுந்து நீங்கள் வேதத்தை பாருங்கள், தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், ஜெபித்து பாருங்கள், உங்கள் நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிசாசு எந்த தீங்கும் எந்த ஆலோசனையும் உங்களுக்கு பண்ண முடியாது. அவன் இரவெல்லாம் போட்டு வைத்திருந்த ஆலோசனையை அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும்போது அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு விரோதமாய் போட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவர் குலைத்து போடுவார். அதனாலே காலையிலே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலைன்னு போட்டிருக்கு நம்ம வாசித்த வசனத்தில், ஏர்லி இன் த மார்னிங் ரிசீவ் இஸ் கிரேஸ், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள்னு. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார். அதிகாலையிலேருந்து ஆண்டவரை இன்றைக்கி நான் என்ன செய்யணும்? ஆபிரகாம் லிங்கன் காண்டவரோடு பேசிக்கிட்டு இருந்தது வெளியிலேருந்து கேட்டவங்களுக்கு யாரோ ஒரு மனுஷனோடு பேசினது போல் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரா?
பாருங்க, ஒரு சாதாரண விறகு வெட்டியாக இருந்தவர் ஜனாதிபதியாக ஆண்டவரால் மாற்ற முடியும். எப்படி? அந்த அதிகாலை ஜெபம். அதிகாலையில் ஜெபித்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் கொடுப்பார், சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுப்பார், நடக்காத காரியம்லாம் நடக்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகளில் பார்க்குறோம், என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆண்டவருடைய பாதத்தில் காலையில் போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் நடக்க வேண்டிய வழி ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார், உங்கள் ஆத்துமா தோய்ந்து போயிருந்தால் அதை பலப்படுத்துவார், அந்த நாள் முழுவதுக்கும் தேவையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவர் தேடி பாருங்கள். மற்ற காரியங்களெல்லாம் எழுந்து நீங்கள் சிலர்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனோன்னு தெரியலையே அப்படின்வாங்க. நீங்கள் ஆண்டவர் முகத்தில் ஒரு நாளின் முதல் பகுதியை முழித்து விழித்து ஆரம்பித்து பாருங்கள், அந்த நாள் முழுவதும் ஒரு வித்தியாசம் இருக்கும். கர்த்தருடைய அநேக ஊழியக்காரங்க, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையில் தருவார். அலாரம் அடித்தால் தான் நான் எழுந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா, சில சமயம் நம்ம அலாரத்தையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என் வாழ்க்கையில் இதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆவியானவரே என்னை காலையில் எழுப்புங்காண்டவரேன்னு சொன்னால் கரெக்டாக காலையில் அவர் என்னை எழுப்பி விட்டுருவார். அலாரம் அடிக்கிறது போல் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் செய்து ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆச்சரியம் வரும். நிறைய ஆண்டவரே என்னை காலையில் எழுப்பி விடுங்காண்டவரே, நான் ஜெபிக்கணும்னா கரெக்ட் அலாரம் போல் முழிப்பு வந்துடும். எழுந்து ஜெபித்தா அவ்வளவு ஆசீர்வாதமாக மைண்டெல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பாரம் எப்படி தான் எங்கே தான் போகும்னு தெரியாது. அதிகாலை ஜெபம், அதிகாலை ஜெபம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டட முடியும். நீங்கள் நாள் முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்காதது காலையில் ஆண்டவர் அந்த தோட்டத்திலே, அவருடைய தோட்டத்தில் உங்கள் ஆசீர்வாதம்லாம் அப்படியே கீழே கிடக்கும். நீங்கள் போய் எடுத்துக்கிடலாம். கிருபை. இதுக்கு பேர் தான் என்னதுங்க? கிருபை. கிருபைக்கு நிறைய அர்த்தம். அதில் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும். இன்னொன்று என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பெற்றுக்கொள்ள கண்களை மூடி எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து அதிகாலையிலே நம் ஆண்டவரை தேடுகிற பழக்கத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் அல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலையில் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் போங்க, ஒரு பேரானந்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எல்லா கவலையும் நீங்கள் மறந்து அந்த நாள் முழுவதும் ஒரு விடுதலை. சத்ருவானவன் போட்டு வைத்த எல்லா சதி திட்டங்களையும் ஆண்டவர் குலைத்து போடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலையில் ஜெபிக்கிற இந்த ஜபாவியை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய வழியை காட்டும். அவருடைய ஆத்மாவை உயிர்ப்பியும். உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உடைய கிருபையும் சமாதானத்தையும் கட்டளையிடும். கைவிடாதிரும் கரத்தினால் மூடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.